நண்பர்களே, இப்போ சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டு என்ன விஷயம்னா, இப்போ புது வீட்டுக்கு வந்து டிவி மாட்ட போகிறோம். டிவி இங்கே இருக்குது, டிவி மாட்ட போகிறோம். இப்போ டிவி மாட்டி இப்போ படம் பார்க்க போகிறோம். நான் சாமி கும்பிடும் போதில் விளக்கேற்றுவோம். நாங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சாமி தான் கும்பிட்டு தான் ஏற்றுவோம். அவ்வளோ பக்தியாண்ணே, அவ்வளோ பக்தியா? இல்லை, வீட்டில் அப்பப்போ விளக்கேத்தி வச்சதெல்லாம் கெட்ட இதுகள்லாம் உள்ளே வராது. எதுக்கு வீட்டில் விளக்கேத்தி இந்த சில இந்த இதெல்லாம் வந்து வாசல் இதெல்லாம் ஏற்றி கும்பிட்றாங்க தெரியுமா? அது வந்து என்ன காரணம் நினச்சுன்னா, கெட்ட இதெல்லாம் உள்ளே வராது. பார்த்துக்க, அப்போ நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க? இல்லை, அதனால் வந்து வீட்டில் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து எம்பெருமான் சிவலிங்கம் இருக்குது பாருங்க. பொருத்தின விளக்குல பத்தி பத்த வைக்க கூடாதுன்னு தெரிய மாட்டேங்கயா? ஐயோ, சரி, இல்லை பத்து வாங்குறேன். பத்த கூடாது, தெரியாம போதுமா? அதுதான் வீட்டில் வந்து விளக்கேற்றி எல்லாமே இது பண்ணி மேலெல்லாம் காட்டுங்கண்ணே. இல்லை, மேலே காட்டுங்கயா, மேலே அவ்வளோ கேக்கு. ஏன் படம் தான் படத்தை கட்டிங்க செத்து பண்ண விடாமல் இருக்க முடியாது. அப்படி எல்லாத்தையும் காட்டலாம்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் காமிக்கலாம், எல்லாருமே காமிச்சா தான் சில கெட்டதெல்லாம் வராது. என் போட்டாலாம் இருக்கு, எல்லாத்தையும் மாட்டணும். வீட்டில் மாட்டணும், எல்லாமே இருக்கு, எல்லாம் மாட்டுன்ட்டு வச்சுருக்கேன். மாட்டி ஜம்முன்னு இருக்கணும். மாலை போட்டு, மாலை போட்டா தம்பி, தம்பி அண்ணன் ஒரு மோசமான நாள். குத்த இடம் இல்லை, வாயில குத்தி வச்சுக்கோ. குத்துறதுக்கு இடம் இல்லை, சரி விட்டு. அடுத்த தடவை இருந்து பத்தி வாங்கும் போது கடியில இரும்பு வச்சு கொடுத்துடணும். அங்கதான் பொருத்தின விளக்குல நம்ம இதையும் பத்த வைக்க கூடாதுன்னு. ஆனந்துக்கு மணிக்கு நல்ல புத்தியை கொடுங்க. அவருக்கு தெரியும் யாருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு. நல்ல புத்தி கொடுங்க. அப்படிதான் பாக்குறவங்க நடப்பாங்க. கடைசி விடு, நான் சாமி கும்பிடுறது எல்லாம் தெரியும். என்ன, நான் ஒரு பத்தியில எங்க போனாலும் கார்ல போச்சுலாம் பாருங்க. எல்லா கோயிலையும் கையில கும்பிட்டு தான் போவேனா? ஏன்னா அது என்னோட பழக்கம். நான் பார்த்துருக்கேன், முருக பெருமானம் வந்து வர்ணிக்கிறத பார்த்துருக்கேன். டிவி வந்து பிக் பாஸ்ல கட்டி டிவி, அதனால இத மாட்ட போறோம். ஒரு தடவை போட்டு வச்சுட்டு பாருங்க.
இப்போ வந்து டிவி வச்சாச்சு பொட்டு வச்சு எந்த பொருள் வேணாலும் அந்த அந்த குங்குமம் சந்தன பொட்டு வச்சு தான் நம்ம செய்யணும். ஆனால் வந்து புரிஞ்சுக்கோ என்ன ஆச்சா, இப்போ வந்து டிவியை போடும் போட்டுக்காமிக்க பாட்டு போட்டாச்சு புரியுதா, அதனால டிவி வாங்கி சாயம்பாடு போட்டாச்சு. அதான் இவங்க வந்து சாயம்பாடு நம்பியும் போடக்கூடாது, போட காப்பி அடிச்சு அடிச்சு விட்ருவாங்க. அதனால சாமியை பார்த்தீங்களா டிவியில் சாமி பார்த்தீங்களா, ஓ மாரியம்மன் சரி ஜம்முன்னு சாயம்பாடு போட்டாச்சு ரைட்டு நன்றி ஓகே.